ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல் அக்கவரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவுற்ற 16வது வாரம், அதாவது 4வது மாதம், கருவோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அளவு எப்படி இருக்கும், தாயோட அறிகுறிகள் என்ன, தாய் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், அந்த கர்ப்பிணி பெண்ணின் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்க போதுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோ இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலில் முழுக்க முழுக்க ப்ரெக்னன்சி டிப்ஸு, ஃபீடிங் மதர் டிப்ஸு, போஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை பார்த்து நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய சிஸ்டருக்கு நார்மல் டெலிவரி ஆகிருக்கு. அவங்க அனுப்பிய மெசேஜும் நான் இதோட அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது நீங்கள் கர்ப்பத்தின் 4வது மாதத்தோட துவக்கத்தில் இருக்கீங்க. இது முக்கியமான காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தையோட வளர்ச்சி என்ன, அம்மாவுக்கு ஏற்படும் அறிகுறிகள் என்ன, வயிறு தெரியுமா அப்படின்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த 16வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி நல்லாவே முழுமையாகிருக்கும். அதனுடைய பிறப்பொறுப்புகள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். 16வது வாரத்தில் குழந்தையோட கண்களுக்கு உணர்வு திறன் கிடைச்சிருக்கும். வெளிச்சம் வெளியிலேருந்து வந்துச்சுன்னா அவங்களால ஃபீல் பண்ண முடியும். குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே அசைய ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல் ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தெரியும். இரண்டாவது ப்ரெக்னென்சினா அசைவுகள் கொஞ்சம் உங்களுக்கு 4வது மாதத்திலேயே தெரிய ஆரம்பிக்கும். சிறிய தசைகள், முதுகெலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். குழந்தைகள் வந்து கடந்த வாரத்தை விட தலை, கழுத்து எல்லாமே நேராக இருக்கும். குழந்தையோட முக அம்சங்கள் எல்லாம் நல்லா முதிர்ச்சி அடைந்திருக்கும். இந்த நிலையில் குழந்தைகளை கோபப்படுத்தக்கூட முடியுங்க நம்மளால். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த 16வது வாரத்தில் குழந்தையோட அளவு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு இப்போ 4 to 5 அங்குலம் இருக்குங்க வயிற்றில் குழந்தையோட அளவு. எடை பார்த்திங்கன்னா 3 ounce இருக்கும். குறைந்தது 100 gram வரை இருப்பாங்கங்க. குழந்தையோட மற்ற பகுதி உறுப்புகள் எல்லாம் முழுமையாக உருவாகி இருக்கும். நீங்கள் ஒரு வேளை வெளிநாடுகளில் இருந்தீங்க அப்படின்னா குழந்தைய ஆனா பெண்ணான்னு கூட சொல்ல முடியுங்க. குழந்தையோட சைஸ் பார்த்திங்கன்னா அவகாடோ பழம் இருக்கலே அந்த அளவுக்கு இருக்கும். குழந்தை வந்து முழுமையான மனிதனாக இப்போ இருப்பாங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த வாரத்தில் கர்ப்பிணி உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் கருவோட எடை அதிகரிப்பு காரணமாக உங்களுக்கு முதுகு வலி கண்டிப்பாக வரலாம். மார்பகங்கள் நிச்சயம் பெருசாக தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப உணர்வு திறன் கொண்டதாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மாறி வரும் அந்த ஹார்மோன் சேஞ்சால் உங்களோட கண்கள் அதிக உணர்வு திறன் கொண்டதாக மாறலாம். மலச்சிக்கல் பிரச்சனை வரலாங்க. இது எல்லாமே ஹார்மோன் மாற்றங்களால் நிகழக்கூடிய விஷயங்கள். ஸோ நார் சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. பனானா எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, அப்போ மலச்சிக்கல்லேருந்து விடுபடலாம். அடுத்ததாக 16வது வாரத்தில் வயிறு தெரியுமா அப்படின்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக வயிறு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு மட்டும் தெரியாது, அது அவங்க உடம்பு வாக பெறுத்துது. சில பேர் ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் வயிறு தெரியாது. ஸோ அதெல்லாம் உடம்பு வாகு. குழந்தை இந்த சமயத்தில் அசைவோ உதைக்கவோ நகரவோ ஆரம்பிச்சிருப்பாங்க. குழந்தையோட செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த 16வது வாரத்தில் தசை பிடிப்பு, இழுப்பு எல்லாமே இருக்குங்க. இதுக்கு காரணம் குழந்தையோட வளர்ச்சி தான். அதுக்கப்புறமா 16வது வாரத்தில் நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பார்க்க முடியும்னா, உறுப்புகள் எல்லாம் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். குழந்தையோட சுவை முட்டுகள் உருவாகும் காலம் இது. குழந்தையோட புருவங்கள், மூடி, கண்ணிமைகள் எல்லாம் உருவாகிருக்கும். குழந்தை இப்போது உங்கள் குரலை அடையாளம் கொண்டு கொள்ளுங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் அவங்க நல்லா கேட்பாங்க. குழந்தை வந்து ரொம்ப அறிவாளியாக பிறக்கணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட காதுகளில் சிறிய எலும்புகள், சவ்வு, இது எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, 16வது வாரத்தில் கர்ப்பிணிகள் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு தான். சில கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னும் வாந்தி, குமட்டல், மயக்கம் இருக்கலாம். பல பேருக்கு சரியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வழக்கமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. சிலருக்கு உணவு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்ல ஹெல்த்தியான உணவுகளை சீரான இடைவெளியில் எடுத்துக்கோங்க. இது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சமயத்தில் நல்ல பழங்கள், செரிமானத்துக்கு உதவுற பழங்கள், தயிர் அதிகமாக எடுத்துக்கோங்க. கால்சியம் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒமேகா 3 கண்டென்ட் இருக்கிற
உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. சீஸு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகளை நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் இறைச்சி, அப்புறம் மீன், முட்டை, பருப்பு வகைகள், எளிதில் சீரணமாகக்கூடிய புரதங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. இரும்பு சத்து, விட்டமின் சி, கால்சியத்தையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சாப்பிடும் பொழுது நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்கள் கருவும் ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தையோட 16வது வளர்ச்சியை நீங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கே அடுத்த வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய், தேங்க்யூ.